கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் அதிகமாக பரவி வரும் நிலையில் நெல்லையில் ஸ்காட் தொண்டு நிறுவனம் மற்றும் சித்த மருத்துவ நண்பர்கள் அமைப்பு இணைந்து வண்ணாரப்பேட்டை ஸ்காட் வளாகத்தில் வைத்து செய்தியாளர்களுக்கு டாக்டர் ஜோசப் தாஸ் பேட்டியளித்தார். அதில் சித்த மருத்துவ நண்பர்கள் அமைப்புகள் மூலமாக ஸ்காட் வளாகத்தில் வைத்து கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு சித்த மருத்துவத்தின் மூலமாக தமிழக அரசின் உத்தரவின்படி பரிசோதனை செய்யப்படும். மேலும் கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அரசின் ஆலோசனையின்படி சித்த மருத்துவத்திலேயே அவர்களுக்கு மருத்துவம் வழங்கப்படும். மேலும் இதுகுறித்து ஸ்காட் நிர்வாக இயக்குனர் அருண்பாபு கூறும்போது, ஸ்காட் நிர்மான் ட்ரஸ்ட் ஓட இணைந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சித்தா சித்த மருத்துவ நண்பர்களும் இணைந்து இந்த வண்ணாரப்பேட்டை வணக்கம் இந்தியா இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஃபார் கொரோனா, அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த நோய் இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் இருக்கும்போது அவங்க வந்து அதை இவங்க கரெக்டாக பேசிக் டெஸ்ட்லாம் பார்த்து அவங்கள கவர்மெண்ட்டை நம்ம ஆத்தரைஸ்டு டெஸ்ட் சென்டர்ஸில் அவங்கள லிங்க் பண்ணி இங்கேருந்து நாங்களே வேணுனாலும் கூட்டிகிட்டு போய் அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் சித்தா இதில் அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கும் நாங்கள் எஃபர்ட் எடுக்கிறோம். ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கன்சல்டேஷன் சென்டர் இது. இது போக அடுத்தபடியாக இப்போ கவர்மெண்ட்டோட ஃபுல் ஒத்துழைப்போட நாங்கள் எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் தருவையிலையும் ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கே இந்த சித்தாவோட ட்ரீட்மெண்ட் ஒன்லி பியூர்லி மென்ட் ஃபார் சித்தா ட்ரீட்மெண்ட் ஃபார் கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் அது கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இருக்கோம். அதுக்காக உள்ள ஒரு சின்ன ஒரு ரிலீஸ் தான் இது. தேங்க்யூ. அண்ட் பொன்னாக்குடியில் எங்கள் ஸ்காட் மருத்துவம் சென்டரில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபார் குவாரண்டைன் அண்ட் பர்பஸ் ஆஃப் இந்த கொரோனா செய்துக்காக நாங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறோம். அண்ட் கவர்மெண்ட்டோட கம்ப்ளீட் சப்போர்ட்லேயும் அண்ட் அங்கே கவர்மெண்ட் வந்து எல்லா விதமான எஃபர்ட்டும் எடுத்து அதை கம்ப்ளீட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் எங்களோட எஃபர்ட்டில் நாங்கள் தேங்க் பண்ணுறோம். ஸ்கேடோட இதுலேயும் நாங்கள் ஸ்கேட் சேரன் மாதேவி காலேஜ்லேயும் நாங்கள் குவாரண்டைன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறோம். தூத்துக்குடியிலையும் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஸ்கேடோட சார்பில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் வந்து கவர்மெண்ட்டோட எஃபர்ட்டில் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கும் நாங்கள் முன்னேறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இது ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்ததுக்காக தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் ஸ்காட் குழும நிறுவனர் கிளீட்டஸ் பாபு மற்றும் நிர்வாக இயக்குனர் அருண்பாபு, ஸ்காட் திட்ட பொது மேலாளர் சார்லஸ், ஸ்காட் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ரத்தனவேல் ராஜேஷ், ஸ்காட் துணை பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். நாங்கள் இப்போது தொடங்க இருக்கிற ஸ்காட் நிர்மாண் சித்த மருத்துவ நண்பர்கள் கொரோனா ஆலோசனை மையம் அமைவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது மாவட்ட நிர்வாகம். எனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகின்றோம். அதற்கு அடுத்தாற்போல் நாங்கள் இணைத்த இந்த கொரோனா ஆலோசனை மையம் அமைவதற்கு ஸ்காடு குரூப் தலைவர் முனைவர் கிளீட்டஸ் பாபு அவர்களும் அதன் மேலாண்மை இயக்குனர் திரு அருண் பாபு அவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்களுடைய எந்த கண்டிஷனும் இல்லாத அன்கண்டிஷனல்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா வகையிலையும் பணம் பொருள் மனித வளம் எல்லாமே தந்து நீங்கள் சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது ஸ்காடு குரூப். அதனால் அவங்களுக்கும் நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். இந்த இதில் வந்து எங்களுக்கு பலர் உதவி செய்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஸ்காட் நிர்மாண் சித்த மருத்துவ நண்பர்கள் கொரோனா ஆலோசனை மையம் என்ன செய்ய போகுது, எதுக்காக அமையுது? அதிவேகமாக பரவி வரும் உயிருக்கு ரொம்பவும் ஆபத்தான இந்த கொரோனா நோய் ரொம்ப பெரிய அழிமாட்டங்களை பண்ணிக்கிட்டு இந்த அழிமாட்டத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. அவங்கள நாம் மனதார பாராட்டணும். அப்படி இருந்தாலும் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. இன்னும் எங்களுக்கு போதிய அனுமதி கிடைக்கல ஆஸ்பத்திரிகளில், போதிய சரியான மருத்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் சித்த மருத்துவத்துக்கு பயன்பாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சித்த மருத்துவ நண்பர்கள் அமைப்புக்கு இருந்தது. அதனால் இந்த எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படிங்கிற ஒரு இதோடு நாங்கள் வந்து ஸ்காட் குரூப்பை அணுகணும். அவங்க எங்களுக்கு உதவி செய்தாங்க. இதில் வந்து ஒரு நோயாளி இங்கே வர்றாருன்னா அவருக்கு உண்மையிலே கொரோனா நோய் இருக்குதா இல்லையாங்கிறத அரசு எங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட வழிகாட்டுதல் காட்டுதோ சொல்லுதோ அதுபடி அவங்கள அரசு மருத்துவமனைகளுக்கோ அல்லது அரசு டெசிக்னேட்டட் அவங்க ஒரு சில லேபுகளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில லேபுக்கு
லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அனுப்பி நாங்கள் வந்து முதல்ல கண்டறிவோம் நோய் இருக்குதா இல்லையான்னு. இப்போ நோய் இருக்குதுன்னு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டோடு வராருன்னா அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இங்கே ஒரு 3-4 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அந்த நோயாளிகளை பரிசோதித்து அவங்களுக்கு குறிகுணங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப மிதமாக இருக்குதா அல்லது லேசான குறிகுணங்களா இப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, லேசான மற்றும் மிதமான குறிகுணங்கள், அவங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கா, பல குறிகுணங்களை வச்சு ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உண்மையாக ரொம்ப லேசாக தான் இருக்குதுன்னா அவங்களுக்கு நீங்கள் சித்த மருந்து செய்துக்கிட விரும்புகிறீங்களா, சித்த மருத்துவம் செய்துக்கிட விரும்புகிறீங்களான்னு கேட்டு அவங்க விருப்பம் இருந்ததுன்னா அந்த சித்த மருத்துவங்களை வந்து இலவசமாக கொடுப்போம். இங்கே வச்சே நாங்கள் கொடுப்போம். இங்கே இல்லை, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அதுக்கு பிறகு கொடுப்போம். அதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறாங்களோ, எந்த இடத்துல காலியான படுக்கைகள் இருக்குதோ அந்த இடத்துக்கு, அவங்க சொல்கிற இடத்துக்கு நோயாளிகள் விருப்பப்படி, இப்போது சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்து இடம் இருந்ததுன்னா அங்கே அனுப்பி வைப்போம். பொன்னாக்குடி ஸ்காடு மருத்துவமனையில் காலி இடம் இருந்தால் அங்கே அனுப்பி வைப்போம். இப்படி ஒவ்வொரு இதாட்டும் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நாங்கள் செய்வோம். சரி, இப்போது சில நோயாளிகள் வீட்டில் இருந்தே சாப்பிடலாம், மருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுதான் உண்மையாகவே நடக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நம்ம கொரோனா நோய்க்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அதனால் மக்கள் எல்லாம் அரண்டு போய் கிடக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், 100க்கு 1 அல்லது 2 பேர் தான் சாகுறாங்க, ஆனால் 100 பேருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சமுதாயமே ஒரு வேலை இல்லை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து எல்லா வகையிலையும் பாதிப்பாக இருக்குது. இந்த பாதிப்பை கட்டுப்படுத்தணுன்னா நவீன மருத்துவத்தால் மட்டும் முடியாது. சித்த மருத்துவம் போன்ற காம்ப்ளிமெண்ட்ரினா அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற மருத்துவ முறைகள் கட்டாயம் கையாளப்படணும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சித்த மருத்துவம் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் சித்த மருத்துவம் பழக்கமானது. நாம் குடித்த தாய்ப்பால், அந்த தாய்ப்பாலில் தான் நம்ம சித்த மருத்துவமே ஆரம்பிக்குது. தாய்ப்பாலில் வந்து அது வாத சுரத்தை கட்டுப்படுத்தும், பித்த சுரத்தை கட்டுப்படுத்தும், கபசுரத்தை கட்டுப்படுத்தும்னு எந்த மருத்துவ முறைகளையும் சொல்லப்படலை. இன்றைக்கி உருவாகிருக்க நவீன மருத்துவத்தில் வந்து தாய்ப்பாலில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் அதுவே மருத்துவமாக மருந்தாக பயன்படுத்தலாம்னு யாரும் சொல்லலை. ஆனால் சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆக தமிழ்நாட்டில் பிறந்தால் உலகத்தில் யார் பிறந்தாலும் சித்த மருத்துவம் சொன்னால் தாய்ப்பாலை குடிக்காமல் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப குறை படுத்தணும்னா எல்லா மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நோயை வந்து விரட்டி அடிச்சிடலாம், தேவையில்லாம. அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்களை வந்து சித்த மருத்துவம் செய்து கொண்டு அவங்க வீட்டில் இருந்தே சாப்பிடணும். அதுக்குண்டான அனுமதியை அரசாங்கம் கொடுக்கணும். வீட்டில் இருந்தே சாப்பிடணும். அதாவது இப்போ ஒரு குடியானவர் இருக்கார், ஒரு ஒத்த குடிசையான வீடு, அந்த வீட்டில் அவரை தனிமைப்படுத்திக்கிட்டு குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தி சாப்பிட்றது சிரமம். அப்படிப்பட்ட ஒரு கட்டாய மருத்துவமனைகள் காப்பகங்கள் தேவை. ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்தினரோ அல்லது அதுக்கு மேலே உள்ளவங்களோ, கொஞ்சம் வசதியானவங்களோ, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு அறை இருக்கும். ஒரு நோயாளி இருந்தாருன்னா அந்த அறையிலிருந்தே அவர் சித்த மருத்துவம் செய்து கொள்ள முடியும். ஆனால் அரசாங்கம் கட்டாயம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும், ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும். நிறைய பேர் ஆஸ்பத்திரியை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓட முயற்சி பண்ணுறாங்க, ஏதோ இங்கே நடக்குது. அதனால் நம்ம இந்த இதெல்லாம் காரணங்களால் வந்து வீட்டில் இருந்து செய்து கொள்ளவும் அனுமதிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய நோயாளிகள் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். அவங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு விடுங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிடும், புரியுதா? இதுதான் எங்கள் இது. ஆனால் இதில் வந்து நாங்கள் ஒரு சில வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். என்ன வேண்டுகோள்னா, முதல்ல பொதுமக்களுக்கு உள்ள வேண்டுகோள், இந்த நோயை கண்டு தயவு செய்து பயப்படாதீங்க, பயப்படவே கூடாது. பயந்து மனிதன் நடக்கிற நேரம் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பூரணமாக அடிபட்டு போகும். அவன் எப்போ மனசளவில் தைரியமாக இருக்கான், இது என்ன செய்யும் நம்மளை அப்படிங்கிற ஒரு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இருந்தால் தான் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அவன் உடம்பில் வந்து ஏறும். அதனால் பயப்படக்கூடாதுங்கிறது நாங்கள் எங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கு பிறகு எல்லாரும் கபசுர குடிநீர் தான் சாப்பிடணும், அப்படி இல்லை. கபசுர குடிநீர்னாலே அதுலேயே 30 வகையான குடிநீர் இருக்குது சித்த மருத்துவத்தில். நீங்கள் கபசுர குடிநீர்னால் ஏதோ உலகத்திலே ஒரே ஒரு குடிநீர் தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. 2 மருந்து சேர்ந்த கபசுர குடிநீர் இருக்குது, 20 மருந்து சேர்ந்த கபசுர குடிநீர் இருக்குது. அதனால் கபசுர குடிநீர் கொடுக்க முடியாதவங்க, இப்போ இல்லை கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்,
உன் பக்கத்தில் என்ன மூலிகைகள் கிடைக்குதோ அது தூதுவளையாக இருக்கலாம், ஆடாதுடையாக இருக்கலாம், எது கிடைச்சாலும் அதை நீ பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்துகிற முறையை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு இதில் வந்து இன்றியமையாத மருந்து, முக்கியமான மருந்து இந்த கபசுரத்துக்கு சுக்கு தான். இன்றியமையாத மருந்து, முக்கியமான மருந்து சுக்கு. ஆக நீங்கள் எந்த மூலிகையை எப்படி சாப்பிட்டாலும் சுக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு தட்டி போடணும். சுக்கு காப்பின்னு நம்ம சொல்கிறோமே, இப்போ அதை மருந்தாகிற நேரம் ஒரு இஞ்சி அளவு சுக்கு, ஒரு ரெண்டு திப்பிலி, ஒரு நாலு நல்ல மிளகு, இவ்வளோத்தையும் தட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் மல்லியும் போட்டுக்கிட்டு ஒரு சுக்கு காப்பி போட்டு குடித்தா போதும். இது உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு மருந்து.